You're dictating. You're holding us ransom. Shameful. SSA, Samagra Siksha Abhiyan, Inclusive Education Program. என்பது தமிழ்நாடு பொறுத்தவரை கிட்ட ஏறத்தாழ 3,585 crore அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யூனியன் கவர்மெண்ட் காம்போனன்ட் 60%, 2,151 crore. ஆனால் அந்த 2,151 crore இன்று வரை ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டியது, இன்று வரை 500 crore முதல் தவணையாக வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை. அதற்கு என்ன காரணம்? பிரதம மந்திரியுடைய பிரதமரின் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் என்ற ஒரு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கையை ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய 500 crore தர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கு? எங்க கிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுடைய இதே பிரதமர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார். இங்கே பிரதமரானவுடன் இன்று மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார். எங்களுடைய கல்விக் கொள்கையிலே, எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் மும்மொழி கொள்கை என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகம் மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது, ஏமாற்றுகிறது என்று. நான் கேட்கிறேன், உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை. அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது. இங்கே கேந்திரிய வித்யாலயங்கள், உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழி கொள்கையிலே எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விளக்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்கிறேன். கேந்திரிய வித்யாலயங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்றுத்தருவோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாட்டில் 45 கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை சொல்லி தருவீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே 20 பேர் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள், எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா? அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே ஒரு அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு, ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லி தரப்படும். இது தமிழ்நாட்டிலே நாங்கள் கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். கேந்திரிய வித்யாக்களிலே 45 பள்ளிகளிலே 15 பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லித்தரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலய பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழி கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும்? ஒவ்வொரு இடத்திலும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல, அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஹிந்தியை திணிக்காது. ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள், சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வழியிலும்
எப்படி நாங்கள் உங்களை நம்பி மொழிக் கொள்கையில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நினைக்க முடியும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 114,000 குழந்தைகளுக்கு மேல் காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் தமிழகம் என்ற பெருமையை நாங்கள் தனையும் என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் பிஎம் போஷான் என்ற திட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு இந்த அரசாங்கம் அந்த திட்டத்திற்கான மதிப்பீடு 11,600 கோடி. அதில் குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய திட்டத்திலே நீங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பது 10,000 கோடி. உணவு, குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய இந்த பிஎம் போஷான் திட்டத்திற்கு கூட போதிய நிதியை ஒதுக்க முடியாத நீங்கள் எங்களுக்கு கல்வியை பற்றி சொல்லித் தருகிறீர்கள். நாங்கள் அதற்கு தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நான் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேஷனல் சாம்பிள் சர்வேல இந்த நாட்டிலே அதிகமாக பெண் குழந்தைகள் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்ய இருப்பதால். ஆண் பிள்ளைகள் நிறுத்தப்படுவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸின் காரணமாக, தொழில் கல்வியை தொழிலை அவர்கள் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டி வருவதற்காக. இந்த புதிய கல்விக் கொள்கையிலே நீங்கள் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மறுத்து வழி வழியாக எந்த குலக்கல்வியை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் எதிர்க்கிறதோ அதே குலக்கல்வியை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் படிப்பை எதிர்காலத்தை நாசமாக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.